हलो फ्रेंड्स एल्लारुक्कुम वनक्कम वेलकम टू माय चैनल मित्तु फैशन इन्नैक्कु नम्ब पाक्क पोरदु ओरु नाट्टु रोज वेरैटी दा रोम्ब ईसिया वळक्कक्कूडियदु एप्पडी वळक्कलाम अप्पडिनु सोल्लि इंद वीडियोल डीटेला पार्त्तिडलाम நிறைய பேர் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய டெரஸ் கார்டன்லேயும் சரி தரையிலையும் அதை பற்றின வீடியோ கேட்டுகிட்டே இருந்தாங்க. இந்த நாட் ரோஸ் வந்து உங்களுக்கு ஒயிட்டில் இருக்குது, பிங்க் இருக்குது, நம்மக்கிட்ட பிங்க் இருக்கு இல்லைங்களா. இப்போ காட்டுன்னு பாருங்கள், இதுலேயே கொஞ்சம் டார்க் கலர் இருக்குது, லைட் கலரில் இருக்குது. இதுவுமே சரி ஒயிட்டையும் எப்படி டிஃப்ரெண்ட் பண்ணி வாங்கிறது அப்படின்னா, நீங்கள் நர்சரியில் கேட்டாலே சொல்லுவாங்க. இல்லையா, இதோடைய லீவ்ஸும் ஒயிட் கலரும் சுத்தமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதை வச்சு கூட நீங்கள் வாங்கலாம். அதோடைய லீவ்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோ எண்டிலே காட்டியிருக்கேன். ஒயிட் நாட் ரோஸும் ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடியது தாங்க. இதுலேயுமே அதே மணம் இருக்கும், ரொம்ப அழகான ஸ்மெல் வரும். நம்ம நாட் ரோஸ்லலாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பன்னீர் ஃப்ளேவர் லைட்டாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இந்த அஜந்தா பாக்க சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்மெல் இருக்கும். ரொம்ப அழகாக பூத்துட்ருக்கும். உங்களுக்கு ஒரு 1 வீக் ஆனால் கூட அவ்வளோ சீக்கிரத்தில் கொட்டாது. ஆனால் பூத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் மாறிடும், இந்த மாதிரி ஆகிடும் லேட்டாக ஆகிடுச்சுன்னா. மற்றபடி பூக்கள் விரியுது பாருங்கள், அன்னைக்கு உள்ள பிங்கிஷாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் பூக்கள் நர்சரியில் கண்டுபிடிச்சி வாங்கலாம். இந்த ஒயிட் நாட் ரோஸை உங்களுக்கு கட்டிங்ஸ்லேயே கூட நீங்கள் ஈஸியாக உற்பத்தி பண்ணலாம். நமக்கு நர்சரியிலலாம் வந்து கட்டிங்ஸ் மூலயமா வரக்கூடிய ஓன் ரூட் பிளான்ட்டே கிடைக்கிது, சம்டைம்ஸ் கிராஃப்டட் வெரைட்டியும் கிடைக்கிது. இப்போ நான் வாங்கிட்டு வந்திருக்குது பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ்லேருந்து வளர்த்த அந்த ரோஸ் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். சின்ன பாட்டில் வரக்கூடியதெல்லாம் 60 ருபீஸ் கிட்டே இருக்குது, பெரிய பாட்டெலாம் வருதுங்க இல்லையா பிளாஸ்டிக் பாட், அது எல்லாமே 100 ருபீஸில் கூட கிடைக்கிது. நர்சரிலேருந்து வாங்கிட்டு வரும்போது ஒரு சின்ன பாட்டில் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதோடைய க்ரோத் நல்லாவே இருந்துச்சு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்து போயிட்டு இருந்தது, அதனால் பெரிய பேக்கில் மாற்றிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதோடைய ஒரு ஒரு துளிரையும் பார்த்தாலும் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். நிறைய புது துளிர்கள் வந்துட்டே இருக்கும். நீங்கள் ஈவனாக கொடுக்குற உரமும் மண் கலவையும் கொடுத்துட்டாலே போதும், கீழே உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக நிறைய நியூ க்ரோத் வந்துட்டே இருக்குது. நம்ம கட் பண்ணி விடுறது ரொம்ப ஈஸியான மெத்தட், நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. ப்ரூனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். பூ பூத்ததுக்கப்புறம் ஒரு 3 லீவ்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது கீழே நீங்கள் கட் பண்ணுங்கள். நாட் ரோஸ் இருக்கு இல்லைங்களா பிங்க் கலர், அதுக்கும் இதுக்கும் எப்படி டிஃப்ரெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய லீவ்ஸ் எல்லாமே கொஞ்சம் டார்க் க்ரீனிஷாக இருக்கும். ஆனால் இந்த ரோஸ் பிளான்ட்டில் அப்படி இருக்காது, உங்களுக்கு லீவ்ஸும் சுத்தமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் டிஃப்ரெண்ட் பண்ணி வாங்கிடலாம். ரொம்பவே ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டியில் இந்த ஒயிட் ரோஸையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய புது தளிர்கள் வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு இலைங்களுக்கு பக்கத்துலேயும் பாருங்கள் எந்த அளவுக்கு புது தளிர்கள் வந்துட்டே இருக்குது. நான் ரீசெண்டாக உங்களுக்கு தெரியும் உரங்கள் என்னென்ன கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருந்தாலே, சேம் அதே மெத்தடில் தான் கொடுத்துட்டு வர்றது. 15 டேஸ்க்கு ஒன்ஸோ இல்லை 10 டேஸ்க்கு ஒன்ஸோ பிளான்ட்டும் தொட்டியோடைய சைஸ் பார்த்து தான் நான் கொடுக்கறது. ஒரு ஸ்டெம்மில் ஒரு பூ தான் வருமா அப்படி இல்லைங்க, உங்களுக்கு இதில் ஒரு 3 பூக்கள் கூட பூக்கும் ஒரு ஒரு பிரான்ச்சஸ்லேயும் கூட. அந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் நான் வீடியோ கொடுக்கலான்னு இருந்தேன். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்ததால் இப்போவே போஸ்ட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வரும்போது மற்ற வீடியோங்களில் ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் இப்போது த்ரிப்ஸ் அட்டாக் ஆகிருக்கு, இப்போ கிளியர் பண்ணிகிட்டே இருக்கிறதால உங்களுக்கு இப்படி இருக்குது. நம்மளுடைய சேனல் ஃப்ரெண்டு சப்ஸ்கிரைபர் இருக்காங்களே, அவங்க கார்டனில் பூத்த ஒயிட் நாட் ரோஸ் அனுப்பியிருக்காங்க பாருங்கள். ரொம்ப அழகாக பஞ்சாவும் பூக்குதுங்க, நல்லா அதோடைய ஸ்டெம்மு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒவ்வொரு பூவுடைய இதில் நமக்கு பெங்களூர் ரோஸ் வெரைட்டிலாம் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி அவங்களும் ஒரு சின்ன பாட்டில் தான் வச்சுருக்காங்க. நிறைய புது துளிர்கள் வந்திருக்கு, முட்டுக்கள் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க, பூக்கள் எதுவும் இன்னும் விரியலை அப்படின்னு அனுப்பியிருந்தாங்க. நீங்கள் தரையில் வைக்கிறவங்களாக இருந்தால் கூட தாராளமாக இந்த ரோஸ் பிளான்ட்டை வைக்கலாம், நல்ல வளர்ச்சி இருக்கும். அதே மாதிரி பூக்களும் அதிகமாக பூக்கும். உங்களுக்கு நர்சரியில் கிடச்சா கண்டிப்பாக வளர்த்து பாருங்கள். ரொம்ப அழகான கலர், விரியும் போது லைட் பிங்கிஷாகவும் விரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே பியூர் ஒயிட்டாகவும் ஆகிடுது. அப்போ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் பாய், ஹாவ் ஏ குட் டே.